ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 5.3 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5.3 ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் படி 6 இதனுடைய மைய உறுப்பினை காண்கின்றாங்க. மையம்னா நிறைய நம்பர் இருக்குது, அதில் மையத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிது இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் அமைப்பில் இருந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, படி ஆறு என் இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ என் இருக்க இடத்துலலாம் 6 கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஃபார்முலா எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் படி என் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 படி 0லேருந்து என் வரைக்கும் போக போகுது. அப்போ ஆன்சர் என்ன, என் சிஆர் ஃபார்முலா எக்ஸ் படி என் மைனஸ் ஆர் ஒய் படி ஆர். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அப்போ எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் படி 6 இருக்குது. அப்போ என் வர இடத்துலலாம் 6 கொடுத்துரு, ஆர் ஈக்குவல் டு 0 6 6 சி 6 எக்ஸ் 6 மைனஸ் 6 ஒய் 6. இந்த இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம், இந்த சம்மேஷனுக்கு என்ன அர்த்தம்னா, ஆறுக்கு 0 மதிப்போட கூட்டி 6க்கு 1 மதிப்போட கூட்டணும், அப்புறம் 6க்கு 2 மதிப்போட கூட்டணும், 3 அப்படி தொடர்ச்சியாக 6 வர வரைக்கும் கூட்டுங்க, தொடர்ச்சியாக கூட்டணும் அப்படின்ற கூட்டுறது தான் இந்த குறியீடு சம்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 6க்கு 0 கொடுப்போம் முதல்ல. அப்போ என்ன ஆகும், 6 வரத்துலாம் 0 கொடு, 6 சி 0 எக்ஸ் சி 6 மைனஸ் 0 ஒய் 6க்கு மறுபடியும் 0 கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் போட்டுட்டு இப்போ ஆறுக்கு பதிலாக 6 மதிப்பு 0லேருந்து 6 வரைக்கும் நான் தொடர்ச்சியாக அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ 0க்கு போட்டோம் இல்லையா, இப்போ 6க்கு 1க்கு பார்ப்போம். அப்போ 6 வர இடத்துலலாம் 1 கொடுங்க, 6 0 6க்கு பதிலாக 1 கொடுக்கணும். நம்ம 0 ஆல்ரெடி 1 கொடுத்தாச்சிங்க, இப்போ 1 கொடுத்துருக்கோம். எக்ஸ் 6 இருக்கிற இடத்துல 1 கொடுக்கணும், 6 மைனஸ் 1 ஒய் ஆர் இங்கே 1 மறுபடியும் வரப்போகுது, மறுபடியும் ப்ளஸ் போடுங்க. அடுத்தது இப்போ 0 கொடுத்தாச்சு 1 கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தாச்சு 1 கொடுத்தாச்சு, அடுத்து 2 கொடுப்போம் 6க்கு. ஸோ 6 சி 2 எக்ஸ் 6 மைனஸ் இந்த 6க்கு பதிலாக 2 கொடுக்கணும், கொடுத்தாச்சு. அப்புறம் ஒய் போடுங்க, அப்புறம் அந்த 6க்கு பதிலாக 2 கொடுக்கணும். அடுத்தது ப்ளஸ் 6 சி 6க்கு பதிலாக 3 கொடுக்கணும், 6 வர வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், ஓகேவா? இப்போ 3 கொடுக்குறோம், அப்போ எக்ஸ் 6 மைனஸ் 3 ஒய் படி 3, அப்புறம் ப்ளஸ்ஸு இப்போ 4 கொடுப்போம், 6 சி 4 இந்த மதிப்பு கூட கொடுத்துட்டே இருக்கிறோம், 6 மதிப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ் 6 மைனஸ் 4 ஒய் 4, அடுத்தது ப்ளஸ், அடுத்து 5 கொடுங்க, 6 சி 5 எக்ஸ் 6 மைனஸ் 5 ஓகேவா, ஒய் படி 5. கடைசியாக 6வது நம்பரும் கொடுக்குறோம், 6 சி 6 எக்ஸ் 6 மைனஸ் 6 ஒய் பவர் 6. என்ன கேட்குறாங்க, மைய உறுப்பு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 இது 7ல மைய உறுப்பு என்ன, இப்போதைக்கு இதை ஃபஸ்ட்டு மறந்துடுங்க, கடைசி மறந்துடுங்க, இதை மறந்துடுங்க, இதை மறந்துடுங்க, இதை மறந்துடுங்க, இதை மறந்துடுங்க. அப்போ மைய உறுப்பு 4வது நம்பர் தான் மைய உறுப்பு. 1 2 3 4 5 6 7 இதில் மைய உறுப்பு என்ன, 4 தானே. அப்போ 4வது நம்பரை மட்டும் எடுங்க, 6 சி 3 எக்ஸ் பவரில் 6ல 3 போச்சுன்னா ஒரு 3 இருக்கும், அப்புறம் ஒய் மேலே 3 இருக்குது. 6 சி 3 எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 6 இருக்குல்லையா, 6ல ஆரம்பித்து 3 நம்பர் பெருக்குங்க, 5 4 6ல ஆரம்பித்து 3 நம்பர் பெருக்கணும், வகுத்தல் 3ல ஆரம்பித்து மீதி நம்பர் எழுதிக்கும், 3 2 1 எக்ஸ் படி 3 ஒய் படி 3. ஸோ 3 வந்து 6 2 தடவை அடிக்கும், இப்போ 2 2 அடிச்சிட்டேன்னா 5 4 20 எக்ஸ் படி 3 ஒய் படி 3னு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோதான் அந்த கேள்விக்கான பதில். நம்ம சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு என்னோட மதிப்பு என்னன்னு பாருங்கள், 6 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6 வரைக்கும் அந்த மதிப்புகளை போட்டு நமக்கு மைய உறுப்பு கேட்டதுனால அந்த மைய உறுப்பு மட்டும் எடுத்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். சின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, சிக்கு அர்த்தம் என்னென்னா காம்பினேஷன்ஸ் இல்லை காம்பினேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, 6லேருந்து ஆரம்பித்து எத்தனை நம்பர் எடுக்கணும், 3 நம்பர் எடுக்கணும், 6 5 4 அப்புறம் 3லேருந்து ஆரம்பித்து மீதி எல்லா நம்பரும் எழுதிக்கணும், இந்த நம்பரை ஆரம்பித்து கடைசியாக என்ன நம்பர் வைக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ 3 2 1 பெருக்கிறப்ப நமக்கு ஆன்சர் 20 x3 கிடைக்கும். ஒருவேளை
இதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கும். எட்டு நம்பர் இருக்கிறப்ப மைய நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பண்ண முடியாது, ஏன்னா இரட்டைப்படையில் இருக்கிறனால. அப்போ மைய நம்பர் எடுக்கிறப்ப நாலையும் அஞ்சும் இந்த ரெண்டும் நம்மளுடைய மைய நம்பர்னு ஆன்சர் எடுத்து எழுதணும். இவ்வளோதான் நமக்கான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி தான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சது மூலம் ஒரு ரெண்டு மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவனமாக பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். தேங்க்யூ.